வினயத்தோடு நில்லாமல் உண்மையை தெரிவிப்பது. தெரிஞ்சா சொல்றேன் என்று ஒரு குரு தன்னிடம் வந்த 6 சிஷ்யாளிடம் வினயத்தோடு சொன்னார் என்றேன். அது பிரஷ்னோபனிஷத் ஆரம்பம். அப்புறம் அவர்கள் ஒவ்வொருத்தரும் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சம்பூர்த்தியாக பதில் சொல்லியிருக்கிறார். இப்படி 6 செக்ஷன்கள். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பிரஷ்னம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறது. பிரஷ்னம் என்றால் கேள்வி. ப்ராப்ளம் என்பதை பிரச்சனை என்றே தமிழ்நாட்டில் அரசியல் பேச்சாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லி இப்போது பொதுஜன புழக்கத்திலேயே அந்த வார்த்தை வந்துவிட்டதாக தெரிகிறது. எப்படி சமாளிப்பது என்று கேள்வி குறி போட்டு கொண்டு நிற்பதைத்தானே ப்ராப்ளம் என்பது. ஆகையினால் அது பிரஷ்னம். அதுவே தமிழ் மொழி வழக்கில் பிரச்சனை என்றாகிறது. ஆனால் பிரச்சனை என்று சொல்லாமல் பிரச்சனை என்கிறார்கள். அதுதான் என்னமோ போல் இருக்கிறது. இப்படி 6 கேள்விக்கும் விளக்கமாக பதில் கொடுத்த 6 பிரஷ்ன முடிவில் உபனிஷத் முடிகிற இடத்தில் குரு ஆரம்பத்தில் தெரிஞ்சா சொல்றேன் என்றவர் அதே ஹியூமிலிட்டியுடன் இந்த அளவுக்கே நான் பரபிரம்மத்தை தெரிஞ்சின்றது என்று சொல்கிறார். ஆனால் ஹியூமிலிட்டியிலே இவர் அப்படி சொல்ல போக அந்த சிஷ்யால் அதுவே நிஜமோ, இன்னும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அதற்காக இன்னும் யார்கிட்டே போகணுமோ என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாதல்லவா? அந்த மாதிரி அவர்களுக்கு சந்தேகம் சஞ்சலம் வராமல் இருப்பதற்காகவும் பெற வேண்டிய உபதேசம் அத்தனையும் பெற்று கிருதார்த்தராகிவிட்டோம் என்ற நிச்சயம் அவர்களுக்கு ஏற்படுவதற்காகவும் அவர் முடிந்த முடிவாக இதுக்கு மேலே ஒண்ணும் இல்லை என்றும் சொல்கிறார். வினய சம்பத் குருவுக்கும் லட்சணம் என்றால் அவருடைய முக்கியமான காரியமோ சிஷ்யாலின் குழப்பத்தை பிரச்சனையை தீர்ப்பதுதானே. பகவான் அர்ஜுனனுக்கு அதைத்தானே பண்ணினார். விஷாத யோகம் என்றே முதல் அத்தியாயமாக பெயர் கொடுத்திருக்கிற அர்ஜுனனுடைய முழு படலத்திற்கு முடிவு கட்டத்தானே அப்புறம் 17 அத்தியாயம் உபதேசம் பண்ணினார். அப்படி இருக்கும்போது தம்முடைய வினயத்தினால் தாமே சிஷ்யாளுக்கு புது குழப்பத்தை உண்டாக்கிவிடக் கூடாதென்றே பிரஷ்னோபனிஷத் முடிவிலே அழுத்தம் கொடுத்து இதுக்கு மேலே எதுவும் இல்லை என்றார். அப்போதுதான் அந்த சிஷ்யால் எங்கள் அவித்யைக்கு அக்கறை சேர்த்த தாங்களே எங்களுடைய பிதா என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினது.